மேடம், சக்திக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, அதை பத்தி பேசி ஒரு முடிவு பண்ணிடலாமே. ஆமா சார், அதை பத்தி இப்பவே பேசி ஒரு முடிவு பண்றது தான் பெட்டர். இவளுக்கு எதுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்? இது என்ன முறைப்படி நடந்த கல்யாணமா? போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த கட்டாய கல்யாணம் தானே? ரெண்டு பேருக்குமே பிடிக்கல, டிவோர்ஸ் கொடுத்தாச்சுன்னா அவங்க அவங்க வழிய பார்த்துட்டு போக வேண்டியதானே? அண்ணி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கோர்ட் பண்ணாது. விவாகரத்து விஷயத்துல பெண்கள் பக்கம் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு கோர்ட் ரொம்ப கவனமா இருக்கும். அதனால இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் சக்திக்கு என்ன ஜீவன் அம்சம் கொடுக்க போறோம்னு இப்பவே நாம பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம். அம்மா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டாமா? பாத்தியா பாத்தியா, அவளே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நாம எதுக்கு வலுக்கட்டாயமா கொடுக்கணும்? அண்ணி, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, நான் சக்தி கிட்ட பேசுறேன். சக்தி, நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஃபினான்ஷியலா நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது. அதனால உனக்கு தேவையான லைஃப் செட்டில்மெண்ட்டை நான் கண்டிப்பா செய்ய தான் போறேன். ஆமா சக்தி, ருத்ரா சொன்ன மாதிரி உனக்கு தேவையான பணம், வீடு எல்லாத்தையும் நாங்க உனக்கு கொடுத்துடுறோம். அதுல உனக்கு எந்த குறையும் நாங்க வைக்க மாட்டோம். இவளை போடின்னு அனுப்பி துரத்துறதை விட்டுட்டு ஜீவன அம்சங்கிற பேர்ல கோடீஸ்வரியாக்கி தான் துரத்துவாங்க போல. சரி இந்து, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ருத்ரா, நானும் அனிதாவும் லாயர் மேடம் கூட போயிட்டு வந்துடுறோம். அனிதா எதுக்கண்ணி? இல்ல, அவளும் கூட வரட்டும். நாலு இடத்துக்கு போனாதானே அவளுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சரி, கூட்டிட்டு போங்க. போலாமா?